நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல. பாத்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இன்னைக்கு காலையில இருந்து, அதாவது இன்னைக்கு காலையில அப்படின்னு சொல்ல முடியாது, ஃப்ரைடே வந்து கோப்ரா ஆடியோ லான்ச்ல நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய பிரசன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களையா, அப்போதுல இருந்து எல்லாரோட மண்டையிலையும் ஓடிட்டு இருந்த ஒரே கேள்வி, திங்கக்கிழமை சாயந்தரம் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் கோப்ரா ஆடியோ லான்ச்சுக்கு கண்டிப்பா வந்துருவாரா வந்துட மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான். அண்ட் இப்போ கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து அது எல்லாரோட மைண்ட்லயுமே வந்து ஓடிட்டு இருந்தது. அண்ட் இப்போ ஒரு வழியா அந்த சந்தேகமும் வந்து போயிடுச்சு, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நம்ம சியான் விக்ரம் அவர்கள் கோப்ரா ஆடியோ லான்ச்க்கு வந்து பயங்கரமான ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய அந்த என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரங்கமே அதிர்ந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ கோப்ரா ஆடியோ லான்ச்சில் வந்து நடந்துட்டுருக்கு. அண்ட் சியான் விக்ரம் அவர்கள் மட்டும் இல்லாமல் சியான் விக்ரம் அவர்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய மகனான துருவ் விக்ரம் அவர்கள் முன்னாடியே வந்துட்டார். ஸோ இதனாலும் பல பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க, துருவ் விக்ரம் அவர்கள் வந்துட்டாரே சியான் விக்ரம் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் வந்தாயே நீ கரிகாலா அப்படின்ற அளவுக்கு ஒரு மாசான என்ட்ரி தான் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, சீக்கிரமாகவே நம்ம சியான் விக்ரம் அவர்கள் கோப்ரா ஆடியோ லான்ச்சில் வந்து பேச இருக்காரு. அண்ட் பயங்கரமான பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறாரு. கோப்ரா படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களும், அண்ட் பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி கூட ஷேர் பண்ண பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சியான் விக்ரம் அவர்களுடைய ஸ்பீச்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் கோப்ரா ஆடியோ லான்ச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்குதோ அதை சுவாரஸ்யமாக கேட்கறதுக்கு நம்மளுடைய சினிமலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கடைசியாக பார்த்த படம் என்ன? கடைசி பார்த்து நாங்கள் பிள்ளைகள் போது இந்த கேஜிஎஃப் பிள்ளைங்கள கேஜிஎஃப் டூவா கேஜிஎஃப் டூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ஆ, சூப்பராக இருந்துச்சு படம். டைலாக் நீ அவருக்கு அது என்ன டைலாக் தரும்ல? வைலன்ஸ் வைலன்ஸ் சைலன்ஸ் ஐ டோன்ட் லைக் ஐ அவாய்ட் பட் வைலன்ஸ் லைக்ஸ் மீ ஐ கான்ட் அவாய்ட் சூப்பர்.